இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 29 முதல் 39 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களாகிய பேதுரு அந்திரேயா வீட்டிற்குள் செல்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு அற்புத சுகமளித்து அவரை வியாதி படுக்கையிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அவ்வூரில் உள்ள மக்கள் அனைவரும் இவரிடத்தில் சென்றால் தங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்கிற நோக்கத்தோடு பேதுருடைய வீட்டை சூழ்ந்து திரளாய் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான நன்மைகளை செய்ததை நாம் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை செய்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் விடியற் காலையிலேயே எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே அவர் விண்ணக தந்தையிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான அதிசயங்களை செய்வதற்கான வல்லமையை அவர் விண்ணக தந்தையிடத்திலிருந்து பெறுவதற்காக அதிகாலையிலேயே தன் தந்தையோடு உறவாடுவதற்காக அவர் தனிமையான இடத்திற்கு சென்றிருப்பதை அறிந்த அவருடைய சீடர்கள் அவரை தேடி வந்து அவரிடத்தில் சொல்லுகிற காரியம் என்ன என்று பார்த்தால், எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எல்லோர்களும் எல்லோரும் என்று அவர்கள் குறிப்பிட்டது யாரை என்று நாம் பார்ப்போமே. ஆனால் அவருடைய பேதுருவின் வீட்டிற்கு முன்பதாக கூடியிருக்கிறதான அந்த மக்கள், அதாவது அற்புதத்திற்காகவும் அதிசயத்திற்காகவும் அவரை தேடி வந்த அந்த மக்கள் அங்கே கூடியிருப்பதை பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட செய்தியை இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டதும், சற்றே பொறுங்கள், நான் ஜெபித்துவிட்டு உடனே வருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அல்லது அவர்களை காத்திருக்க சொல்லுங்கள், நான் வெகு விரைவில் வருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்பது ஒருபுறம் உண்மையாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான பணியாக தான் அனுப்பப்பட்டதன் நோக்கமாக அவர் நினைத்திருந்தது நற்செய்தியை பறைசாற்றுவதே என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. சீடர்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை அழைத்தாலும், இயேசு கிறிஸ்துவோ, நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்பதன் முக்கியத்துவத்தை தன் சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஏன் கிறிஸ்தவ வட்டாரமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, ஆண்டவருடைய வார்த்தை அகில உலகத்திற்கும் அறிவிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அவரை அறியாத மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ பணியாளர்களும் இன்றைக்கு செயல்படவில்லை என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியம். இந்த அருமையான காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில்
கிறிஸ்தவர்களாக இருப்பதன் நோக்கம் என்ன? எதற்காக நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்? கிறிஸ்து ஏன் நமக்கு அறிவிக்கப்பட்டார் என்கிற அந்த உன்னத நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு, இதுவரை ஒருவேளை நாம் செய்யாதிருந்திருந்தாலும் இனி எஞ்சியுள்ள நம்முடைய வாழ்நாட்களையாவது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வழங்குகிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகத்திற்கு உணர்த்துகிறவர்களாக வாழ்வதற்கு விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால், வெறுமனே உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால், நம்மை விட பரிதாபமானவர்கள் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. ஆகவே இந்த வாழ்க்கை ஒரு முறை நாம் வாழப்போகிறோம். அந்த ஒரு முறையை கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காகவும் வாழ்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாததாக ஆக்கிவிடாமல், ஆண்டவருடைய உயிருள்ள வாழ்வு தருகிற வார்த்தைகளை எத்தனை நபர்களுக்கு எடுத்து செல்ல முடியுமோ, எத்தனை நபர்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ, அத்தனை நபர்களுக்கு சொல்லி நாம் இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாய் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு தயார் நிலையில் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.